Hi viewers, welcome to Samachannel. இந்த வீடியோ மூலமா நம்ம பாதாம் எப்படி சாப்பிடணும், சாப்பிடுறதால வர நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. தினமும் நைட் நீங்க தூங்க போவதற்கு முன்னாடி 7 பாதாம் எடுத்துக்கோங்க. அதை சாதாரண நாம குடிக்க பயன்படுத்துற தண்ணியில ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலை எழுந்ததும் ஊற வைத்த 7 பாதாமை எடுத்து அதனுடைய தோலை நீக்கிவிட்டு தினமும் சாப்பிடுங்க. நாம் தோலை நீக்காமல் சாப்பிடுவதால் ஊற வைத்த பாதாமானது சற்று செரிமானமாக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுமாம். எனவேதான் தோலை நீக்கிய பாதாமை சாப்பிட்டால் செரிமான கோளாறு இருந்தால் கூட அதை சரி செய்திடும்னு சொல்றாங்க. பெண்களின் குழந்தை வாய்ப்பு அதிகரிக்க பாதாம் தினமும் 7 என்ற கணக்கில் சாப்பிட்டால் பாதாமில் உள்ள ஃபோலிக் ஆசிட் குழந்தை பேறு தடையை போக்கும்னு சொல்றாங்க. பிரசவ காலங்களிலும் கூட தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பிரசவ காலங்களில் மட்டுமல்லாமல் குழந்தை பேருக்கு பின்பும் தாய்ப்பால் நன்கு ஊறவும் பயனுள்ளதாக இருக்குமாம். உங்கள் உடல் ரொம்ப பருமனாக இருக்கு, தேவையற்ற கொழுப்பு அதிகமா இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? அதற்கான தீர்வும் இந்த பாதாமில் இருக்குன்னு சொல்றாங்க. தினமும் ஊற வைத்த 7 பாதாமை சாப்பிடும் பொழுது நமது உடலில் தேவையற்ற கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை மட்டும் உடல் ஏற்றுக்கொள்கிறதாம். இது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் எடையை குறைத்து கட்டுக்கோப்பான மேனியை கொடுக்குமாம் இந்த பாதாம். முகம் பொலிவாகவும் மற்றும் முகச்சுருக்கம் நீங்க பாதாமை இப்படி 7 என்ற கணக்கில் தினமும் சாப்பிடுவதனால் வசீகர முக அழகை பெற்று முகச்சுருக்கத்தை நீக்கிவிடுமாம். இதனால் உங்கள் உண்மை வயதை கூறினால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பாதாம் முகப்பொலிவுக்கு மட்டுமல்ல இயற்கையாகவே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுன்னு சொல்றாங்க. இந்த ஊற வைத்த 7 பாதாமை நன்கு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து தலைமுடிக்கு பயன்படுத்தி வந்தால் அதிகமாக முடி வளர்ச்சி அடைவதை கண்கூடாகவே நீங்களே பார்க்கலாம். எனவே நம் அன்றாட வாழ்வில் பாதாமை சாப்பிட்டு நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.